ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்திங்கன்னா 1912 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட அழகான 2BHK கொண்ட ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டியான லுக்கில் மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டாக அமைச்சிருக்காங்க. இந்த கேட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரான உடனே பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 45x11 அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவிலேயே நிலநீர் தொட்டியும் 300 feetல போர்வெல்லும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட தொடர்ச்சியாக வீட்டோட சைடில் 8x20 அப்படிங்கிற அளவுலையும் ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வீட்டோட மெயின் டோர். சிங்கிள் டோர் பேட்டர்னில் தேக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் டிவி யூனிட்டும் ஃபால் சீலிங்கும் நேர்த்தியான முறையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட இன்டீரியர் டிசைன். டிவி யூனிட் வுட்டன் பார்ட்டிஷன் ஒர்க். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட பூஜை ரூம். இந்த பூஜை ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 6x5 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு ஏற்ற மாதிரியான வுட்டன் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ள பூஜை ரூமுக்கு தேவையான ஸ்டோரேஜ் வசதிக்கு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் கம் டைனிங். இந்த கிச்சன் 10x16 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனை பார்த்தாலே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான மாடுலர் கிச்சனாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்தபடியாக வீட்டோட ஸ்டோர் ரூம். இந்த ஸ்டோர் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x6 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜ் வசதிக்காக கபோர்ட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. இந்த பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 6x5 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட லிவிங் ஏரியாவில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் 6x5 அளவில் அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ரைட் சைடில் மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கீழேயே அவுட்டர் சைட் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாடியில் வாட்டர் ஸ்டோரேஜுக்காக சிண்டெக்ஸ் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. துணி துவைச்சி காய போடுறதுக்கான எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏராளமான குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 70 லட்சங்க.
இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையம் டைமண்ட் ஜூப்ளி ஸ்கூலுக்கு பேக் சைடில் தாங்க அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு அழகான வீட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன்.